ஹலேலூயா. கிறிஸ்துவுக்கும் மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இந்த பரிசுத்த ஆராதனை இணையதள வாயிலாக உங்களை சந்திப்பதிலே பெரிய சந்தோஷம் அடைகிறேன். இந்த வாய்ப்பை தந்ததான ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்கும் மாகாண தளபதிக்கும் மாகாண தலைவர்களுக்கும் தக்கலை டிவிஷன் சக்கபத்து பாலாற்றின்கரை திருச்சபையின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரியப்படுத்துகிறேன். அதோடு கனெக்டிங் கம்யூனிட்டிஸ் மூலமாய் இந்த ஒரு வருடம் சிறப்பான சேவையை செய்த கனெக்டிங் கம்யூனிட்டிஸ் ஸ்டுடியோவுக்கும் அதன் பணியாளர்களுக்கும் இந்த தீர்க்க தரிசனமான இந்த ஊழியத்தை ஆரம்பித்த மாகாண தளபதிக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துதலை நன்றியை தெரியப்படுத்துகிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த ஆராதனை வழியாய் உங்களை ஆசீர்வதிப்பார். துதிகளின் மத்தியில் வாசம் செய்ததான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளுக்காய் ஆண்டவரே நாங்களுமே துதிக்கிறோமையா சோஸ்தரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த இணையதளத்தின் வாயிலாக நாங்கள் ஆண்டவரே பாடல்கள் மூலமாகவும் சாட்சிகள் மூலமாகவும் வேத வசனத்தின் மூலமாகவும் உமது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாக இருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, பாகம் எடுக்கப் போகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா இம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. சோத்திரமையா ஆண்டவரே, இதை பார்க்கிறதான அன்பு ஜனங்களையும் என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரேப்பா, இந்த கிறிஸ்து பிறப்பி நாட்கள் எங்களுக்கு சந்தோஷமும் சமாதானமான நாட்களாய் ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை உமது சமூகத்திலே தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். துதி கணம் மகிமை எல்லாவற்றையும் உண்மைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். ஜெபம் செய்வோம்.
நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி அப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் சோதரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. இந்த ஆண்டவரே ஆன்லைன் ஆராதனை தேவன் எங்களுக்கு தந்த மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி ஆவியானவரே. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆவியானவரே. உமக்கு நன்றி அப்பா. சோதரங்கத்தாவே, எத்தனையோ பேர்களுக்கு கிடைக்காத இந்த சிலாக்கியத்தை தேவன் எங்களுக்கு தந்திருக்கீங்க அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆமேன் ஆவியானவரே. சோதரம் சோதரங்கத்தாவே, இங்கே ஏறெடுக்கிறதான ஒவ்வொரு பகுதிகளையும் தேவன் எங்களுக்கு ஆசீர்வதி தாருங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பாகம் எடுக்கிற பிள்ளைகளையும் தேவன் ஆண்டவரே உமது ஆண்டவரே கிருபைக்குள் மறைத்து தேவன் நீங்க வெளிப்படுங்க ஆவியானவரே. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் அப்பா ஆமேன் ஆண்டவரே. சோதரங்கத்தாவே, இதை ஏற்படுத்தி தந்த தலைவர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆவியானவரே. சோதரங்கத்தாவே, இதன் மூலம் அநேகர்கள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவரே தேவன் நீர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆமேன் ஆண்டவரே. நீர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற தேவன் ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே ஆவியானவரே. உம்முடைய கிருபை தயவு கூட இருக்கணும் ஆண்டவரே. சோதரங்க தாவே ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சோதரங்க தாவே ஆண்டவரே, இதை பார்க்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அப்பா இது ஒரு ஆசீர்வாதமாய் அமைய தேவன் நீர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. சோதரங்க தாவே, ஒவ்வொரு பகுதிகளையும் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க அப்பா. சோதரங்க தாவே ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே எங்கள் தலைவர்களுக்காக ஜபிக்கிற ஆண்டவரே, மாகாண தலைவர்களுக்காக ஜபிக்கிற ஆண்டவரே. சோதரங்க தாவே, எங்கள் மாகாணத்தில் வேலை செய்கிறதான ஒவ்வொரு ஊழிய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்தையும் தேவன் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே ஆமேன் ஆண்டவரே. ஊழியம் செய்கிற இடத்தில் ஆண்டவரே அவர்களை வல்லமையா எடுத்து புரோஜனப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆவியானவரே. உமது கிருபை கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ஏசப்பா, இன்னும் வருகிறதான பண்டிகை நாட்கள் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சோதரங்கத்தாவே, ஒவ்வொரு குடும்பங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆவியானவரே. உமது பெருக்கமான கரம் கூட இருந்து வழி நடத்த வேண்டும் என்று அன்பான இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே ஆமேன். யாவருடைய ஜெபமாக கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாம பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடன்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகளில் உட்பிரவேசிக்க விடாமல் தீமெழுந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கு உம்முடையவைகளே. ஆமேன், ஆமேன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1 வசனங்கள் 21-25 முடிய. அவள் ஒரு குமாரனை பெறுவான், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாகும். யோசேப்பு நித்திரை தொழிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற்பேறான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். தேவன் தாமே நாம் வாசித்த ஒவ்வொரு வசனத்தை கொண்டு நம்ம ஒவ்வொரு ஆசிரிப்பாக. ஆமே.
ஹலேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்னையும் உங்கள் மத்தியில் ஒரு சாட்சியாக நிறுத்தின தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். எனக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உண்டு. மகள் கனடாவில் குடும்பமாக வசித்து வருகிறாள். அவளுக்கு ரெண்டாவது பிரசவத்துக்கு எங்களால் அங்கே போக முடியவில்லை. அந்த நேரத்தில் டெலிவரி டைம் வந்தது. ஒரு அழகான ஆண் குழந்தையை கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்தார். மகன் ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுத்தாங்க. மகன் ஆப்ரேஷன் தேட்டருந்து குழந்தையை கொண்டு வந்து எங்களிடம் காமித்தார் வீடியோ காலில். எங்களுடைய மருமகனுடைய ஃபேமிலியும் நாங்களும் சந்தோஷமாக கர்த்தருக்கு நன்றி சொல்லி பேரனை பார்த்தோம். மகள் எங்கே என்று கேட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து விடுவாள் என்று சொன்னார்கள். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம், அப்புறம் வரவே இல்லை. அதற்கு பிறகு நாங்கள் என்ன இன்னும் வரவில்லைன்னு கேட்டதுக்கு ஒரு சிஸ்டர் வந்தாங்க. அந்த சிஸ்டர்கிட்ட மருமன் கேட்டார். அவங்க சொன்னாங்க இன்னும் ஆஃப் அன் அவர் ஆகும் அப்படின்னு. அப்புறம் நாங்கள் நினச்சோம் ஆஃப் அன் அவர் வெயிட் பண்ண வேண்டாம், சரி நீங்கள் ரூமுக்கு வந்த பிறகு எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் நாங்களும் எங்களுடைய சந்தோஷத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம். திருப்பி ஒரு 1 ஹவர் கழித்து மருமகன் ஃபோன் பண்ணார். மருமகன் ஃபோன் பண்ணும்போது அவருடைய வாய்ஸில் ரொம்ப சோகம் இருந்தது. அவர் 2 மணி ஆயும் என் மனைவியை நீங்கள் காணிக்கவும் இல்லை, என்னை பார்க்கவும் அனுமதிக்கவில்லை என்று சொன்னார். அதற்கு அங்கே உள்ள டாக்டர் ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் வெளியே வந்து சாரி, நாங்கள் குழந்தை பிறந்து அந்த நஞ்சு கொடி வெளியே வரணும், அது ஆனால் வரலை, 5 நிமிஷத்தில் வரணும் ஆனால் வரலை. நாங்களும் எதனால் வரலன்னு சொல்லிவிட்டு நாங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தோம். உடனே ப்ளீடிங் நிறைய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ப்ளீடிங் கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. நாங்களும் எதனால் இப்படி என்று தெரியாமல் ப்ளசண்டாக ஏன் வரவில்லை என்று சொல்லி நாங்களும் போராடி கொண்டிருந்தோம். அதன் பிறகு அவர் 5 லிட்டர்ஸ் போல் பிளட் போயிட்டு நாங்களும் பிளட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ப்ளீடிங்கும் ஸ்டாப் ஆகவில்லை. அவருடைய கர்ப்பப்பையில் அந்த வாலில் டீப்பாக ஒட்டி இருக்கிறத உங்களுக்கு தெரிய வந்தது. இது எல்லாருக்கும் நிறைய, இது ரேரான கேஸ் தான். இது ரொம்ப கிரிட்டிக்கல் கேஸு. உயிர் பிழைப்பதே கஷ்டம். அந்தமான நிலையில் இருந்தது. நாங்கள் யூட்ரஸ் ரிமூவ் பண்ண வேண்டியது வரும் என்று நினைத்து நாங்கள் போராடி அதை யூட்ரஸ் ரிமூவ் பண்ணாமல் ப்ளசண்டாவை நாங்கள் ரிமூவ் பண்ணோம். அது பிறகு இப்போ பரவாயில்லை, இன்னும் பிளட் இன்னும் ப்ளீடிங் ஆகிட்டே இருந்தால் பிளட் இன்னும் கொடுக்கணும் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு ஒரு 2-3 ஹவர்ஸ் போலதான் அவங்களை ஐசியு கொண்டு வந்தார்கள். ஐசியுலையும் மருமகனே பார்க்க விடவில்லை. நாங்கள் கர்த்தரின் பாதத்தில் விழுந்து நல்ல சத்தம் போட்டு அழுது கர்த்தருடைய கரத்தை பாதத்தை பிடித்து நாங்கள் ப்ரேயர் பண்ணி கொண்டுட்டு இருந்தோம். நாங்கள் மகளுடைய ஃபேஸை நாங்கள் பார்த்தால்தான் நாங்கள் சாப்பிடுவேன்னு சொல்லி அழுது ப்ரேயர் பண்ணி கொண்டு இருந்தோம். 5 மணி ஆனது, 6 மணி ஆனது. அப்போவும் எங்களுக்கு ஒரு மெசேஜும் கிடைக்கவில்லை. அங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற ஒரு சிஸ்டர் எங்களுக்கு ரிலேட்டிவ் தான். அவங்கள அந்த 2 டேஸில் வெளியில் போனனால அவங்கள அங்கே டியூட்டி பார்க்க முடியவில்லை. கர்த்தருடைய கிருபையினால் அந்த சிஸ்டர் வந்து அப்புறம் அவங்க ஆய்ச்சியில் போய் பார்த்தாங்க. பார்த்தது மகள் நல்லா இருக்கா என்று மருமகனுக்கு அங்கேருந்தே ஃபோன் பண்ணி சொன்னார்கள். மருமகனும் அந்த மெசேஜை எங்களுக்கு கொடுத்தார். அப்போ கொஞ்சம் மனநிம்மதியாக இருந்து இருந்தபோதும் நாங்கள் சாப்பிடவில்லை. எங்கள் மகளுடைய முகத்தை பார்த்தால் வழியாக நாங்கள் சாப்பிட மாட்டோம் என்று நாங்கள் வைரக்கமாக இன்னும் கர்த்தரே கட்டியாக பிடித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தோம். அப்பொழுது 7 மணி ஆயிடுச்சு. அன்றைய தினத்தில் வேளாக்கிழமை ஆனதுனால அன்றைக்கு ஆராதனைக்கு நான் கிளம்பி போய்விட்டேன். அங்கே நான் நல்ல கர்த்தரிடம் மன்றாடி ஜெபித்தேன். நான் வீட்டுக்கு போகும்போது நல்ல செய்தி எனக்கு கிடைக்கணும் ஆண்டவரே என்று ப்ரேயர் பண்ணேன். அதே போல் வீட்டுக்கு போன பிறகு அங்கே அந்த சிஸ்டர் அங்கே மகளை பார்த்துட்டு வந்து ரூமில் இருந்து என் பேரனையும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் எங்கிட்ட சொன்னாங்க, மகன் நல்லா இருக்கா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் எல்லாத்தையும் பார்த்துக்குவேன், அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னார்கள். கர்த்தர் தான் அந்த அவங்க வாயிலே இந்த வார்த்தைகளை எங்களை கேட்க வைத்தார். நாங்கள் அதுக்கு பிறகு கொஞ்சம் சந்தோஷப்பட்டோம். இருந்த பிறகும் நாங்கள் திருப்பி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். என் மகள் 10 o'clock நைட்டு 10 o'clock அவள் வீடியோ காலில் வந்தால் நல்லா இருந்தால் அவளுக்கு நாங்கள் கர்த்தருக்கு நன்றி சொன்னோம். அதன் பிறகு 2 மணி காலையில் 4 மணிக்கு அவளை ஐசியூவில் இருந்து ரூமுக்கு கொண்டு வந்தாங்க. ரூமில் கொண்டு வந்து அவள் பேரனை வைத்து அவள் ஃபீட் பண்ணி கொண்டிருந்ததை நாங்கள் பார்த்தோம். கர்த்தருக்கு நன்றி சொல்லி நாங்கள் மகிழ்ச்சி அடைந்தோம். கர்த்தர் எங்களுக்கு ஒரு நல்ல பெரிய அற்புதத்தை செய்தார். இந்த டயக்னோஸில் அவங்களை என்ன பண்ணார்கள்னா ப்ளசண்டா அக்ரிட்டா என்று அது வந்து யூட்ரஸ் ரிமூவ் பண்ணுறோட ஸ்டேஜ் தான் இருக்கும். இந்த ப்ளசண்டா அக்ரியேட்டா முதலியான் தெரியவில்லை, அவங்களை ஸ்கேனிங் பண்ணும்போது தெரியாமல் இருந்திருக்கிறதே என்று நாங்கள் முறுமுறுத்து கொண்டிருந்தோம். அதன் பிறகு தான் தெரிய வந்தது. அது முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் அவங்கள சீக்கிரமாக ஆப்ரேஷன் பண்ணி அந்த யூட்ரஸ் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் என்று சொன்னார்கள். கர்த்தர் தான் அதை டிலே பண்ணி அற்புதமாக அந்த டெலிவரி முடிந்த பிறகு அதை காண்பித்து யூட்ரஸ் ரிமூவ் பண்ண முடியாமல் அதை நல்லபடியாக எடுத்து அந்த குழந்தையை எடுக்க கிருபை செய்தார். எல்லாம் கர்த்தருடைய சித்தம். கர்த்தர் நல்லபடியாக அந்த அற்புதத்தை செய்தார். அவருடைய கரம் மகளை தொட்டது. அவருடைய வல்லமையான கரத்தை நீட்டி அவரை சுகம் கொடுத்தார். கர்த்தருக்கு கொடவாகுடி நன்றி செலுத்துகிறேன். Yes, sir.
ஹலேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு இந்த உலகத்திலே விலையேற பெற்ற பிறப்பு. அவருடைய பிறப்பிலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் முதல் 2 அதிகாரங்களில் அவருடைய பிறப்பிலே 3 பெயரிடப்படுகிறதை வேத பகுதி தெளிவாக சொல்கிறது. அந்த 3 வேத பகுதியிலிருந்து 3 பெயர்களை மாத்திரம் உங்களோடு தெய்வ செய்தியாக நான் வைக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1:21 அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான் என்று இந்த வார்த்தை சொல்கிறது. அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயுவின் சுவிசேஷம் 1 அதிகாரத்தின்படி இரட்சகர் என்கிற பெயர் அவருக்கு கொடுக்கப்படுகிறதை நாம் அறியலாம். இரட்சகர், இந்த உலகத்தை மீட்கும் பொருளாய் வந்தவர் என்று அர்த்தம். இந்த உலகத்திலே படித்தவர்களும் பாண்டித்துவம் பெற்றவர்களும் கல்விமான்களும் இந்த உலகத்தை மாற்ற நினைத்து முற்பட்டு அதனுடைய முயற்சியிலே தோற்று போனார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரட்சிக்கிறவராக இருக்கிறார் என்று இந்த வேத வார்த்தை சொல்கிறபடியே அவர் தம்முடைய ஜனங்களை இரட்சிக்கிறவராக இருந்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 3:17 உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்பாமல் அவராலே உலகம் இரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் என்று வேத வார்த்தை சொல்கிறது. உலகத்தை தன்னுடைய ஆளுகையிலே வைத்து ஜனங்களை கடினப்படுத்தி அவர் இரட்சிப்பை கொடுக்காமல் அவராலே இந்த உலகத்தில் மீட்பு உருவாகும் பொருட்டு ஆண்டவராகிய கிறிஸ்து இந்த உலகத்திலே நம்மை இரட்சிக்கிறவராக அனுப்பப்பட்டார் என்று இந்த வேத வார்த்தை சொல்கிறது. மேலும் 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று வேத வார்த்தை சொல்கிறது. உண்மையாகவே பாவிகளை இரட்சிக்கவும் பாவத்தை போக்கும்படியாகவும் ஆண்டவராகிய கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். மெய்யாகவே தேவனாகிய கர்த்தர் இரட்சகராக இருக்கிறார். லூக்காவின் சுவிசேஷம் 1:47 என் இரட்சகர் என்று சொல்லி மரியாள் அவருடைய பாடலை பாடுவதை நாம் பார்க்க முடியும். லூக்கா 1:74 சகரியா நம் இரட்சகர் என்று கிறிஸ்துவை சொல்வதை பார்க்க முடியும். லூக்காவின் சுவிசேஷம் 2:30 யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் இரட்சிப்பை தருகிறவர் என்று சிமியோன் பாராட்டுவதை நாம் பார்க்கலாம். லூக்காவின் சுவிசேஷம் 2:11 அவர் உலக இரட்சகர் என்று சொல்லப்படுவதை இந்த வேத பகுதி சொல்கிறது. பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் இரட்சகர் என்கிற பெயரிலே நம் யாவரையும் இரட்சிக்கும்படியாக வந்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 4:42 சமாரியர்கள் ஸ்ரீயிடத்தை சொல்லுகிற வார்த்தை நீங்கள் சொல்லியது நிமித்தம் அல்ல. யோவான் எழுதின சுவிசேஷம் 4:42 சமாரியர்கள் ஸ்திரீயை நோக்கி உன் சொல்லி நிமித்தம் அல்ல, உபதேசத்தை கேட்டு கிறிஸ்து உலக இரட்சகர் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னார்கள். இப்படியாக இந்த வார்த்தையின்படியாய் நீங்களும் நானும் உலக இரட்சகர் கிறிஸ்து என்பதை நாமும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அன்புக்குரியவர்களை, 2வது இயேசு கிறிஸ்துவினுடைய பெயர் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1:23 இம்மானுவேல் என்கிற பெயர் சொல்லப்படுகிறது. இதோ ஒரு கன்னியை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து பிறக்கும் முன்பே 7 பெரிய தீர்க்க தரிசனங்கள் கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து சொல்லப்பட்டது. அதிலே பிரதானமான தீர்க்க தரிசனம் இந்த இம்மானுவேலாய் கிறிஸ்து நம்மிடத்திலே வருகிறார் என்கிற அர்த்தமுள்ள ஒரு தீர்க்க தரிசனம். ஏசாயா 7:14 இதற்கு முன்கூட்டியே உதாரணமாய் இருக்கிறதை நாம் வேதத்தின் மூலமாய் அறியலாம். உண்மையாகவே தேவனாகிய கர்த்தர் இம்மானுவேலனாக
நம்மிடத்திலே இருக்கிறார். ஏசாயா 8:8 இம்மானுவேலே, அவன் செட்டைகளின் விரிவு உமது தேசத்தின் விசாலத்தை மூடும், அசிரிய ராஜா யூதருக்கு கொடுத்த வேதனையை குறிக்கக்கூடியதாக இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அசிரிய ராஜாவினால் யூதர்களுக்கு எந்த பிரச்சனை கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்கிற கிறிஸ்துவாய் இம்மானுவேலாய் கிறிஸ்து இருந்தார் என்பதை 10 சொல்கிறது. எனவே தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கடந்த காலத்தில் இருந்தார், நிகழ்காலத்திலே இருக்கிறார், எதிர்காலத்திலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற தேவனாக இருக்கிறார். எரேமியா 1:8 உன்னை காக்கும்படிக்கு உன்னுடனே இருக்கிறேன் என்பது அவருடைய வார்த்தை. எரேமியா 1:19 உன்னை இரட்சிக்கும்படிக்கு உன்னுடனே இருக்கிறேன் என்பது கர்த்தருடைய வார்த்தை. மத்தேயுவின் சுவிசேஷம் 28:20 உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்பது கிறிஸ்துவின் உடைய வார்த்தை. இப்படியாக தேவனாகிய கர்த்தர் இம்மானுவேலனாக நம்மோடு இருக்கிற கடவுளாக இருக்கிறார். இந்த பெயரிட்டு கிறிஸ்துவை நாம் அழைக்கும் போது தொடர்ந்து தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிப்போம். கடவுளுடைய பிள்ளைகளே, மத்தேயுவின் சுவிசேஷம் 2:2 ராஜாவாக கிறிஸ்துவினுடைய பெயர் இங்கே சொல்லப்படுகிறதே வேத வார்த்தை சொல்லுகிறது. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சாஸ்திரிகள் சொல்வதை இந்த வேத பகுதி தெளிவோடு சொல்கிறது. சாஸ்திரிகள் யூதருக்கு ராஜா என்கிற பெயரை கிறிஸ்துவுக்கு வைக்கிறார்கள். இதே 2:6 இன்னும் ஒரு பெயரோடு பிரபு என்றும் ராஜா என்கிற பெயரோடு அவர் அழைக்கப்படுகிறதை இந்த வேத பகுதியின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ளலாம். கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய கிறிஸ்து ராஜாவாக இந்த உலகத்தில் பெயர் சூட்டப்பட்டார். மீகா 5:2 எப்ராத்தா எனப்பட்ட பெத்லேகமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருவார் என்று இந்த வார்த்தை சொல்கிறது. இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் என்கிற வார்த்தையின் மூலமாய் கிறிஸ்து ராஜாவாய் நம்மை ஆளுகை செய்ய இருக்கிறார் என்பதை இந்த வேத வார்த்தை ஞாபகப்படுத்துகிறது. சகரியா தீர்க்க தரிசனத்திலே 9:9 ராஜா வருகிறார் என்றும், சகரியா 14:9 கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாய் இருப்பார் என்கிற வார்த்தையின்படியாக அவர் ராஜாவாக நம்மிடத்தில் இருக்கிறார், அவர் பெயர் சூட்டப்பட்டார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, யோவான் எழுதின சுவிசேஷம் 18:37 பிலாத்து கிறிஸ்துவை நோக்கி, நீர் ராஜாவோ என்றார். இயேசுவும், நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான் என்றார். சத்தியத்தை சாட்சி கொடுக்க வந்த ராஜா என்று அவர் சொன்னார். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, அவர் ராஜா என்கிற பெயரிலே இந்த பூமிக்கு அழைப்பு பெற்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு இந்த உலகத்திற்கு பெரிய நன்மையும் ஆசீர்வாதத்தையும் தந்தது. அவருடைய பெயருடைய பொருளும் இந்த பூமிக்கு ஆசீர்வாதத்தை தந்தது. எனவே இந்த வார்த்தையை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாவரும் இயேசுவை சொந்த இரட்சகராய் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவர் ராஜாவாக வந்தார், இனியும் வர இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய பிள்ளைகளாய் மனம் மாறி இரட்சிக்கப்பட்ட அனுபவத்திலே கிறிஸ்துவின் சாட்சிகளாய் நாம் நிலைநிற்க வேண்டும். ஆண்டவர்தாமே இந்த வேத வார்த்தையின் மூலமாய் நம் யாவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ஆமேன். யாவரும் ஜெபிப்போம். சர்வலோகத்திற்கும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய எங்கள் பிதாவே, ஆண்டவரே, தம்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த நேரத்தை உம்மோடு செலவழிக்க கர்த்தர் கிருபை அளித்தீர், அதற்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே, ஜெபித்து பாடி தம்முடைய வார்த்தையை வாசித்து சாட்சி சொல்ல கேட்டு தம்முடைய சத்திய வசனத்தினால் என் ஆண்டவர் எங்களோடு இருந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி பிதாவே. ஆண்டவரே, இந்த ஆராதனையின் வழியாய் கர்த்தாவே உம்முடைய நாமம் மகிமைப்பட்டதை எண்ணி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
தேவனாகிய கர்த்தர் இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேர் உள்ளத்திலும் நீர் கர்த்தாவே இம்மானுவேலனாக ராஜாவாக இதோ ரட்சிக்கிறவராக நீர் இருக்கும்படியாய் ஆண்டவரை உம்முடைய கிருபைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். என் ஆண்டவருடைய தயவு தொடர்ந்து எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரை அழைப்பு பெற்றிருக்கிற நாங்கள் இந்த ரட்சனையிலே ரட்சகரை அறிகிற வாய்ப்பை பெற்று இன்னும் உமக்கு சாட்சிகளாய் நிலை நிற்க என் ஆண்டவராகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். வர இருக்கிற கிறிஸ்து பிறப்பு நாட்கள் எங்களுக்கு சந்தோஷமும் மனமகிழ்ச்சி உள்ள நாட்களாய் கர்த்தர் தாரும். என் ஆண்டவருடைய நாம மாத்திரம் மைமைப்பட எங்களை தயவோடு தாழ்த்துகிறோம், ஜெபம் கேளும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தெய்வத்தின் அன்பும் மாறாத தூய பரிசுத்த ஆவியானவரின் அன்பும் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் யாவரோடும் தங்கி நிலைத்திருப்பாராக, ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.